தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் சவுக்கு சங்கர் சந்திப்பால் தூக்கம் இல்லாமல் கதறி கொண்டிருக்கும் புருடா காரி துப்பும் இணையவாசிகள் இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசிருக்கோம். அதாவதுங்க, சவுக்கு சங்கர் அண்ணன் சீமான் அவர்களின் திடீர் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருள் ஆனதுங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கர் கடுமையாக திமுகவை விமர்சிக்கக்கூடியவர். அதேபோல 10 ஆண்டுகள் மேலாக திமுகவின் ஏமாற்று அரசியலை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தோளுரிச்சு காட்டி வருகிறார். இவர்கள் இருவரும் சந்தித்ததால் திமுகவுக்கு முட்டி போட்டு முட்டு கொடுக்கக்கூடிய புருடா போன்ற நபர்கள் எல்லாம் நேற்றிலிருந்து தூங்காமல் கதறி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புருடா இன்று ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை முழுவதுமாக கக்கியிருக்காருங்க. இவர் பேசியதிலிருந்தே நம்மால் உணர முடிகிறது, முழுக்க முழுக்க திமுகவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சவுக்கு சங்கர் அண்ணன் சீமான் அவர்கள் சந்திப்பு குறித்து பொறாமையில வைத்தெரிச்சல்ல இப்படி பொங்கி ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதற்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அதில் கார்த்திக் என்ற சகோதரர் வந்து, என்னடா இது நேத்திலிருந்து தூங்காம கதறிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தனது கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே போல இம்ராம் என்ற சகோதரர் வந்து, டே குடுகாரா கஞ்சா குடிக்கி, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடாத, இது ட்ரைலர் தான், மெயின் பிக்சர்ஸ் இன்னும் வரவில்லை, அதற்கு இடையில் செத்து தொலைத்து விடாத, நீ இருந்து பார்க்கணும் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. முக்கியமாக சவுக்கு சங்கருக்கு ஒரு அநீதி ஏற்பட்ட போது தன்னை விமர்சித்தவர் சவுக்கு சங்கர் என்று கூட பாராமல் அண்ணன் சீமான் அவர்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார். அவரும் பதிலுக்கு சவுக்கு சங்கர் அவர்களும், நாம் அவரை விமர்சித்திருக்கிறோமே, ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது துணை நின்றாரே என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்களை சவுக்கு சங்கர் அவர்கள் நேரில் சந்தித்து பேசியிருந்தார். அதன் பிறகு உதயநிதி எதிர்த்து சவுக்கு சங்கர் போட்டியிட்டால் நான் எனது ஆதரவை தருவேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். உதயநிதியை எதிர்த்து சவுக்கு சங்கர் சீமான் அவர்கள் சேர்ந்து சண்டை, உதயநிதிக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்ற அடிப்படையில் உதயநிதிக்காக அனுதினமும் முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த புருடா போன்றவர்கள் வைத்தெரிச்சல் ஏற்பட்டு தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் சவுக்கு சங்கர் சந்திப்பு குறித்து அவதூறு பரப்பி மிகவும் தரம் தாழ்ந்து தங்களது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதாவதுங்க, தூக்கத்தை எல்லாம் தொலைத்துவிட்டு சீமான் சீமான் என்று கதறி கொண்டிருக்கும் இந்த புருடாவின் பதிவுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.